இந்த ஃபார்முலாவும் பார்த்தீங்கன்னா டேட்டா புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஃபிளாண்டு ஸோ இந்த ஃபார்முலா டி இஸ் ஈக்குவல் டு பை டி ஸ்கொயர் பை டூ டவு சி டிஎஃப் இங்கே இருக்கும். ஃபிளாஞ்சுக்கு டி இஸ் ஈக்குவல் டு பை டி ஸ்கொயர் பை டூ டவு சி டிஎஃப். ஸோ இது வந்து பேஜ் நம்பர் 7.135 இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீயை டிசைன் பண்ண போகிறோம். ஸோ கீக்கு வந்து மொத்தம் மூணு கண்டுபிடிக்கணும். கீ அப்படிங்கிறது இது போல் இருக்கும், இது போல் இருக்கும். இது வந்து விட்டும்பாங்க, இதை வந்து திக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து லெங்க்த்து எல் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே கே சேர்த்துக்கலாம். ஏன்னா வித் ஆஃப் கீ, லெங்க் ஆஃப் கீ, திக்னஸ் ஆஃப் கீ. ஸோ வித்தும் திக்னஸும் பார்த்திங்கன்னா டயாமீட்டர் பார்த்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம், நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டயாமீட்டர் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம், ஷாஃப்டோட டயாமீட்டர் வந்து 25 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். ஸோ 25 வித்தும் திக்னஸும் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நம்ம டேட்டா புக்கை பார்த்து எடுக்கணும். என்கிட்ட இப்போ பிஎஸ்டி டிசைன் டேட்டா புக் இல்லை, நான் இல்லாததுனால எனக்கு அந்த பேஜ் நம்பர் சொல்ல முடியல. ஸோ புக்கிலேருந்து நான் எடுக்கிறேன். ஸோ புக்கில் பார்த்தீங்கன்னா ஷாஃப்டோட டயாமீட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க, கீயோட வித்தும் திக்னஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 25 பார்த்தீங்கன்னா வித்து வந்து 8, திக்னஸ் வந்து 7 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். ஸோ வித்து 8 mm, திக்னஸ் வந்து 7 mm அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் லெங்க் ஆஃப் த கீ எவ்வளோ அப்படின்னா, லெங்க் ஆஃப் த கீ இஸ் ஈக்குவல் டு லெங்க் ஆஃப் தி ஹப். ஹப்போட லெங்க் என்ன இருக்கோ அதே தான் வந்து கீயோட லெங்க்த்தும் இருக்கும். ஸோ ஹப்போட லெங்க்த்து நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஹப்போட லெங்க் வந்து 38 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். ஸோ அதனால் இங்கேயும் நம்ம 38 mm அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கீயை நம்ம டிசைன் பண்ண போகிறோம், ஸோ சாரி செக்கிங் பண்ண போகிறோம். ஷேர் ஃபெயிலியரில் கீ உடையாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், டவு கே கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம எடுக்கணும். டி இஸ் ஈக்குவல் டு எல்டபிள்யூ டவு கே டி பை டூ அப்படிங்கிற ஃபார்முலா. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டி டிசைன் டேட்டா புக்கில் இந்த ஃபார்முலா இருக்குது. ஸோ கீக்கு இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், டி இஸ் ஈக்குவல் டு எல்டபிள்யூ டவு கே டி பை டூ. இந்த ஃபார்முலா ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ இப்போ இதில் டோக்கே கண்டுபிடிக்கிறதுனால இதில் உள்ள எல்டபிள்யூடி பை டூ எல்லாத்தையும் அந்த சைடு அமிச்சோம்னா டூ வந்து மேலே வந்துடும், எல்டபிள்யூடி வந்து மேலே இருக்கிறதுனால கீழே வந்துடும். ஸோ இப்போ எப்படி மாறும் அப்படின்னா, டி இன்ட்டு டூ டிவைடட் பை எல்டபிள்யூடி இஸ் ஈக்குவல் டு டோக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். எல்டபிள்யூடி மேலே இருக்குது, அது வந்து கீழே வந்துருச்சு. டூ கீழே இருக்குது, அது வந்து மேலே வந்துருச்சு. ஸோ இப்போ டார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 99471.8484 இன்ட்டு டூ டிவைடட் பை எல். எல் வந்து 38, லெங்க் ஆஃப் த கீ டபிள்யூ வந்து 8, வித்து டயாமீட்டர் வந்து 25 இஸ் ஈக்குவல் டு டோக்கே. ஸோ அப்போ ப்ராக்கெட் ஓப்பன், 99471.84 இன்ட்டு டூ ப்ராக்கெட் க்ளோஸ். தேர்ட்டி எயிட் இன்ட்டு 8 இன்ட்டு 25 ப்ராக்கெட் க்ளோஸ் ஈக்குவல் டு 26. டோக்கே எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 26.17 அப்படின்னு சொல்லிட்டு வருது, நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இது வந்து கீயோட ஷியர் ஸ்ட்ரெஸ், கீழ 26 அளவுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து இன்டியூஸ் ஆகுது. ஸோ கீக்கு வந்து அலோபல் ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு கீ மெட்டீரியல் பர்மிசபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 33 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அலோவபுள் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் கீ மெட்டீரியல் வந்து 33 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 33 இது கம்மியாக தான் இருக்குது, 26 தான் வருது, அதனால் டிசைன் இஸ் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீ வந்து க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸில் உடையாமல் இருக்கான்னு சொல்லிட்டு ரெண்டாவது செக்கிங் ஒன்று பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ சிக்மா கேஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலானா 40/LTD அப்படிங்கிற ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஓகே, 4×T வந்து டார்க்கு, டார்க் ஆல்ரெடி இங்கே வேல்யூ பார்த்துருந்தோம், 99471.84 டிவைடட் பை எல் வந்து லெங்க்த்து, லெங்க்த் வந்து 38×T வந்து திக்னஸ் ஆஃப் தி கீ 7×D வந்து 25. ஸோ இதில் எல்லு டி எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா கீயை பற்றி தான் வருது, அதனால் கீயோட லெங்க்த்து கீயோட திக்னஸ் தான் நீங்கள் எடுத்துக்கணும், வேறு திக்னஸ்லாம் நீங்கள் எடுத்துடக்கூடாது. ஸோ இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ப்ராக்கெட் ஓப்பன், 4×99471.84 ப்ராக்கெட் க்ளோஸ் டிவைட் ப்ராக்கெட் ஓப்பன்
38 into 7 into 25 bracket close equal to 59.81 59.83 அப்படினு சொல்லிட்டு வருது நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் ஸோ கீக்கு வந்து நமக்கு அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கீயோட சாரி இது வந்து சிக்மாக்குங்கிறது க்ரஷிங் ஃபெயிலியர் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் க்ரஷிங் அப்படின்னா கம்ப்ரசிவை கொடுக்கும் ஸோ அலோவபிள் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ஃபார் கீ மெட்டீரியல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் கீ மெட்டீரியல் வந்து 60 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சிக்மா சிகே ஓகேங்களா ஸோ அப்போ 60 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் ஸோ 60ங்கிறது கம்மி தான் 59 வருது அதனால் டிசைன் இஸ் சேஃபு டிசைன் இஸ் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போல்ட் எத்தனை போல்ட்டு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ அது வந்து பேஜ் நம்பர் டேட்டா புக்கில் 1.34 பார்க்க சொல்கிறாங்க சாரி 7.134 பார்க்க சொல்கிறாங்க ஸோ 7.134 பார்த்தீங்கன்னா என் இஸ் ஈக்குவல் டு 3 எடுத்துக்கணும் எப்போனா டயாமீட்டர் 40 மீட்டர் இருந்தால் என் இஸ் ஈக்குவல் டு 4 எடுக்கணும் டயாமீட்டர் 50 மீட்டர் இருந்தால் நம்பர் ஆஃப் போல்ட் வந்து 6 வந்துடும் 180 கிட்ட இருந்தால் ஸோ இப்போ நமக்கு வந்து டயாமீட்டர் வந்து 25 தான் இருக்குது அதனால் நம்ம நம்பர் ஆஃப் போல்ட் வந்து 3 தான் எடுத்துக்கணும் ஏன்னா அப் டு 40 மட்டும் நம்ம என்ன செய்யணும் நம்பர் ஆஃப் போல்ட் வந்து 3 தான் எடுத்துக்கணும் ஸோ என் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன வந்துடும் நம்பர் ஆஃப் போல்ட் வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் பிச்சர் சர்க்கிள் டயாமீட்டர் ஆஃப் போல்ட்டு கண்டுபிடிக்கணும் D1 இஸ் ஈக்குவல் டு 3D இதுதான் ஃபார்முலா இப்போ 3 × 25 டி வந்து 25 இல்லையா ஸோ இப்போ நமக்கு 75 mm அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் நான் டயாமீட்டர் ஆஃப் போல்ட்டு D1 கண்டுபிடிக்கணும் அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்கிறாங்க ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு டேட்டா புக்கில் இருக்குது போல்ட்டோட டயாமீட்டர் T இஸ் ஈக்குவல் டு N π/4 D1 ஸ்கொயர் டோபி D1/2 அதே ஃபார்முலா தான் இங்கேயும் இருக்குது ஸோ இதில் டோபி தான் நம்ம சாரி D1 தான் கண்டுபிடிக்கணும் அதனால் இது கூட உள்ள N π/4 டோபி எல்லாத்தையும் அந்த சைடு அனுப்பிச்சுட்ருவோம் அப்படி அனுப்பிச்சிங்கன்னா என்ன வந்துடும்னா T × 4 மேலே வந்துடும் 2 மேலே வந்துடும் N கீழே வந்துடும் பையும் கீழே வந்துடும் டோபியும் கீழே வந்துடும் D1 கீழே வந்துடும் இஸ் ஈக்குவல் டு D1 ஸ்கொயர் இப்படி வந்துடும்ங்களா இது மட்டும்தான் இங்கே இருக்குது மீதி எல்லாம் வந்து அந்த சைடு நான் கொண்டு போயிட்டேன் ஸோ இப்போ டார்க்கோட வேல்யூ நமக்கே தெரியும் ஸோ டார்க் 99471.84 × 4 × 2 டிவைடட் பை நம்பர் ஆஃப் போல்ட் வந்து 3 × π × டோபி டோபி வந்து அலோபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் போல்ட் மெட்டீரியல் வந்து 33 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க 33 × D1 D1னா பிச்சர் சர்க்கிள் டயாமீட்டர் நமக்கு 75 வந்தது ஈக்குவல் டு D1 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா ப்ராக்கெட் ஓப்பன் 99471.84 × 4 × 2 bracket close divide bracket open 3 × π × 33 × 75 bracket close equal to ஸோ இவ்வளோ வருது 31.11 அப்படின்னு சொல்லிட்டு வருது இஸ் ஈக்குவல் டு D1 ஸ்கொயர் ஸோ ஸ்கொயர் எந்த சைடு போனால் ரூட்டாக மாறிடும் ஸோ அப்போ இதுக்கு ரூட்டு ஆன்சர் ஈக்குவல் டு ரூட் எடுத்தோம்னா 5.8 வருது D1 இஸ் ஈக்குவல் டு 5.84 mm அப்படின்னு சொல்லிட்டு வருது ஸோ இது வந்து டயாமீட்டர் ஆஃப் போல்ட்டாக நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் ஸோ அதுக்கும் நம்ம டேட்டா புக்கு தான் பார்க்கணும் ஆனால் டேட்டா புக்கு என்கிட்ட இல்லாததுனால இப்போ நான் புக்கிலேருந்து எடுக்கிறேன் உங்களுக்கு ஸோ புக்கிலேருந்து எடுக்கும்போது நம்ம வந்து கோர் டயாமீட்டர் பார்க்கணும் ஏன்னா ரெண்டு டயாமீட்டர் வரும் மேஜர் டயாமீட்டர் மைனர் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போல்ட்டுக்கு ரெண்டு டயாமீட்டர் வரும் இதில் வந்து கோர் டயாமீட்டர் பாருங்கள் கோர் டயாமீட்டரில் 5.84 இது எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ போல்ட்டுக்கு 5.84 5.84 அடுத்தது 6.4 தான் வருது ஸோ 5.77 நம்ம M7 போல்ட்டை அசைவ் பண்ணோம் 6.46 நம்ம M8 போல்ட்டை நம்ம அசைவ் பண்ணோம் ஸோ நம்ம 5.77 வரல அதை விட கொஞ்சம் அதிகமாகிடுச்சு 5.8 வந்துருச்சு அதனால் நம்ம என்ன செய்யலாம் M8 போல்ட் அதாவது இந்த வேலையை எடுத்துக்கலாம் 6.35 அப்படின்னு பார்த்தீங்க சாரி இங்கே இருக்குது 6.466 இந்த வேல்யூக்கு உண்டான M8 போல்ட்டை எடுத்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் அசிம் பண்ணும்போது அதிகமாக தான் அசிம் பண்ணும் கம்மியாக அசிம் பண்ணால் போல்ட்டு உடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ நான் வந்து M8 போல்ட்டை நான் அசிம் பண்ணிக்கிறேன் M8 போல்ட் கேன் பி அசிம்
அதுக்கப்புறம் செக்கிங் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் பிட்வீன் போல்ட் அண்ட் ஃப்ளாஞ்ச், போல்ட்டுக்கும் ஃப்ளாஞ்சுக்கும் இடையில் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸில் உடையாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்மா சிபி கண்டுபிடிக்கணும். ஸோ இது கண்டுபிடிக்கணுன்னா இதில் உள்ள இது கூட உள்ள எல்லாத்தையும் அந்த சைடு அழிச்சிட்டு போகணும். அப்போ டி இன்ட்டு டூ வந்து கீழே இருக்கு இல்லையா, மேலே வந்துடும், டிவைடட் பை என்னு இன்ட்டு டி ஒன் இன்ட்டு டூ எஃப் இன்ட்டு டி ஒன் இஸ் ஈக்குவல் டு சிக்மா சிபி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த ஃபார்முலாவும் உங்களுக்கு டேட்டா புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ போல்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு என் டி ஒன் டிஎஃப் சிக்மா சிபி டி ஒன் பை டூ, இந்த ஃபார்முலா தான் இங்கேயும் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸில் போல்ட்டும் ஃப்ளாஞ்சும் உடையாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிக்மா சிபி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதனால் நான் இதை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மீதி உள்ள எல்லாத்தையும் நான் அந்த சைடு கொண்டு போயிட்டேன். அப்போ இதுனாலும் வந்து கீழே வந்துடும், டூ வந்து கீழே இருக்கு இல்லையா, அது மேலே வந்துடுச்சு, இது போல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதோட வேல்யூ எனக்கு தெரியும், டார்க் வந்து 99471.84 இன்ட்டு டூ டிவைடட் பை என் வந்து நம்பர் ஆஃப் போல்ட்டு நமக்கு மூணு வந்தது, டி ஒன் டயாமீட்டர் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 5.84, அதாவது 8 mm போல்ட்டுன்னு அசியூம் பண்ணிட்டோம். டிஎஃப் வந்து எவ்வளோ வந்தது அப்படின்னா ஃப்ளாஞ்சோட திக்னஸ், ஸோ ஃப்ளாஞ்சோட திக்னஸ் நமக்கு வந்து டிஎஃப் வந்து 12.5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ 12.5 இன்ட்டு டி ஒன், டி ஒன்னா இந்த பிச்சர் சர்க்கிள் டயாமீட்டர், இது வந்து 75 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துச்சு, இஸ் ஈக்குவல் டு சிக்மா சிபி. ஸோ சிக்மா சிபி நமக்கு எவ்வளோ இன்டியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ டார்க் ப்ராக்கெட் ஓப்பன் 99471.84 இன்ட்டு டூ ப்ராக்கெட் க்ளோஸ் டிவைட் ப்ராக்கெட் ஓப்பன் 3 இன்ட்டு 8 இன்ட்டு 12.5 இன்ட்டு 75 ப்ராக்கெட் க்ளோஸ் ஈக்குவல் டு 8.84 அப்படின்னு சொல்லிட்டு வருது, 8.84 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ நமக்கு வந்து அலோவபுள் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ், இப்போ நம்ம போல்ட்டுக்கும் ஃப்ளாஞ்சுக்கு தான் பார்க்கணும் இல்லையா, அப்போ அலோவபுள் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் போல்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 கொடுத்துருக்காங்க, ஃப்ளாஞ்சுக்கு 15 கொடுத்துருக்காங்க. எதாக இருந்தாலும் இது கம்மியாக தான் வருது, நம்ம ஃப்ளாஞ்சுன்னு எடுத்துக்கிட்டால் 15 வரும், போல்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் 60 வருது, சரிங்களா. அப்போ இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும், சாரி போல்ட்டுக்கு வந்து 60 சொல்லி கொடுத்துருக்காங்க, நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர், 60 நியூட்டன், 60 விட கம்மியாக தான் இருக்குது, 8.84 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் தான் வருது. ஸோ அப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ஃபார் போல்ட் வந்து 60 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ போல்ட் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸில் உடையாமல் இருக்கான்னு நம்ம செக் பண்ணும்போது 60 விட கம்மியாக தான் இருக்குது, அதனால் டிசைன் இஸ் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு